தோழிகளுக்குள்ளேயே கூட கொஞ்சம் கசமுசன்னு பேச ஆரம்பிச்சாங்க. என்னடி இது, இவ்வளவு அழகா இருக்கா இவோ பவித்ரா, இவளுக்கு போய் இப்படி மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் காதல விழுது. பட் ஷீ கான்ட் டூ எனி திங். அதனால அதை ஏத்துக்கிட்ட மாதிரி தான் அவ வந்து இருக்கா. சரி, அப்புறம் அடுத்த நாள் தாலி கட்டும்போது மணவரைக்கு வராங்க. மாப்பிள்ளை வரும்போதே மாப்பிள்ளையுடைய தம்பியும் கூட வராரு. அவர் கோட்டுக்கு சூட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு வந்த உடனே இவங்க அப்பா என்ன சொல்கிறார், என்னப்பா நீயே மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற, நீ மாப்பிள்ளையா உங்கள் அண்ணன் மாப்பிள்ளையான்னு தெரியல அப்படின்னு. இது வந்து ஜஸ்ட் ஒரு பண்ணு தமாஷ், இவ்வளோதான், அவ்வளோதாங்க, அவ்வளோ மட்டும்தான். அந்த மாப்பிள்ளை பையனுக்கு முகம்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. கல்யாணம் நடந்தது அன்றைக்கு அந்த படுக்கை அறைக்குள்ளே அவள் போகிறான்.